வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், வாழ்க்கையில் நான் எதாக இருந்தாலும் ஒரு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நான் இதை செய்ய முடியும், செட்டில் ஆகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜான் உட்டன் அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக ஒரு மனிதன் முழுமை அடைய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்றார். ஏன்னா வாழ்க்கையினுடைய தேவைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் ஒன்று ஒன்றையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இவையெல்லாம் இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை முழுமை அடையும்னா அந்த வாழ்க்கை கண்டிப்பாக முழுமை அடையாது அப்படின்னு ஜான் உட்டன் என்கிற அறிஞர் சொல்கிறார். பிறகு என்ன செய்வது என்றால் திருப்தி அடைவது என்று சொல்லுகிறார். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம், சின்ன சின்ன சம்பவங்களை எல்லாம் நினைத்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சூழலுக்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிறவனால் தான் வாழ்க்கையை முழுமை என்று அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நான் செட்டில் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த முறை என்பது தவறு என்று ஜான் உட்டன் என்கிற அறிஞர் சொல்கிறார். எனவே நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாழுகிற பொழுது திருப்தி இன்மை என்கின்ற ஒன்றை தூக்கி எறிந்துவிட்டு திருப்திப்பட்டுக் கொள்ளுங்கள். அன்றைய சூழ்நிலையில், அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் என்னவெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இடத்துல இருக்கின்றதோ அவற்றை நீங்கள் உள்வாங்கி கொண்டு அதனோடு நீங்கள் பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை ஒரு நிம்மதியான வழிநிலையை செல்லும். எனவே நாங்கள் வாழ்க்கையை முழுமையடைய வேண்டும், செட்டில் ஆக வேண்டும் என்று நினைத்து ஓடிக்கொண்டே இருந்தால் எல்லா காலத்திலேயும் ஓடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும் என்கிறார்.